வெண்டோமை இப்போ நின்றுட்டு இருக்கிறது. வெண்டோம் மால்னு சொல்லக்கூடிய புதிய ஒரு மால் எனக்கு வந்து வச்சுருக்காங்க லுசைலில். அதை தான் இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். இந்த மாலில் வந்து 600 கடைகளுக்கான ஸ்பேஸும், 2 பெரிய லக்ஸரி ஹோட்டலும், நிறைய ரெஸ்டாரண்ட், கஃபிட்டரியா, காஃபி ஷாப் இப்படி நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாலுக்குள்ளே வந்து கடலை வந்து கடலோரத்தில் வந்து கடலை வெட்டி மாலுக்குள்ளே எடுத்து இந்த மாலை செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த மால் வந்து பாரிஸோட இன்ஸ்பிரேஷன் தான். இந்த மால் பாரிஸோட ஆர்கிடெக்சர் தான் இந்த மாலை கட்டியிருக்காங்க. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது. வாங்க நீங்களும் சேர்ந்து சுற்றி பார்க்கலாம். இந்த மாலோட வெளியே பார்க்க எவ்வளோ கம்பீரமாகவும் அழகாகவும் இருக்குது. வெளியே மட்டும் இல்லை, உள்ள இதோட கம்பீரமாகவும் அழகான ஒரு தோற்றத்தில் இந்த மாலை வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க. இந்த மாலுக்கு நம்ம வரணும்னு சொன்னால் நம்மகிட்ட வண்டி இல்லாத ஆக்கள்னு சொன்னால் மெட்ரோவில் வரலாம். மெட்ரோவில் வந்தோம்னா மெட்ரோ ஸ்டேஷன் அந்த ரேம் மெட்ரோ ரேமக்கூடிய அந்த ஸ்டேஷன் வந்து சரியாக மாலுக்கு முன்னுக்கே இந்த என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. நம்ம ஈஸியாக அதில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணணும்னு சொன்னால் மாலுக்குள்ளே போய் தரலாம். அந்த ரேமக்குரிய ஸ்டேஷனையும் காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ இது மால் வந்து தூரம்ங்கிறதால இப்போ வண்டி இல்லாத டெக்ஸியில் வந்தீங்கன்னு சொன்னால் கூடுதலான காசு தேவைப்படும். நம்ம மெட்ரோவில் வந்தோம்னு சொன்னால் 2 ரியாலோடய நம்ம இந்த மாலுக்கு வந்துட்டு 2 ரியாலோட திரும்ப போய் தரலாம். 4 ரியாலோட இந்த மாலை சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடலாம். தான் ரொம்ப புரியாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. அப்படியே ட்ரெம்மை பார்த்தாச்சு. இப்போ நம்ம மெயின் என்ட்ரன்ஸை வந்து முன்னுக்கு ஒரு தரம் பார்த்துட்டு அப்படியே போயிடும். பாருங்கள் வெளியே அந்த வாட்டர் ஃபால் மாதிரி செட் பண்ணி முன்னுக்கு ஒரு ஸ்டீலால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் வந்து மரம் மாதிரி வச்சு அழகாக இருக்குது. இந்த என்ட்ரன்ஸோட அந்த ஆர்ச் டிசைன் வந்து நல்ல பெருசாக ஒரு கம்பீரமாக ஒரு அழகான ஒரு காட்சியை கொடுக்குது. நேராக பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த வகையில் அந்த லைட்டுக்கும் வெளியே நின்று பார்க்குறதுக்கு நல்ல அழகாகவே இருக்குது. மரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகான மரத்தை வந்து வச்சுருக்கீங்க முன்னுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது இந்த மரம். அவ்வளோ ஒரு அழகாக இந்த மரத்தை வந்து டிசைன் பண்ணி அதில் லைட்லாம் போட்டு ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை அப்படியே பார்த்துட்டு இதுக்கு முன்னுக்கு வந்து லக்ஸரி வண்டியில் அனுப்பாட்டி வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு உள்ளே போய் நம்ம சுற்றி பார்க்கலாம். மாலோட என்ட்ரன்ஸில் வந்து நிறைய வண்டியில் அனுப்பாட்டி வச்சுருக்காங்க. இது வந்து வெலட் பார்க்கிங். பெரிய பெரிய ஷேக் மாதிரி வந்து வண்டியில் அனுப்பாட்டிட்டு போயிடுவாங்க. வெலட் பார்க்கிங்னு சொன்னால் நம்ம வந்து வண்டி அனுப்பாட்டிட்டு போனோம்னா அவங்க வந்து பார்க்கிங்கில் போட்டுருப்பாங்க. வந்து வண்டி நம்பரை சொன்னோம்னு சொன்னால் நமக்கு ஒரு எடிஷ்னலாக ஒரு சார்ஜ் ஒன்று பண்ணுவாங்க. அதை பே பண்ணிவிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். பாருங்கள் லம்போர்கினி வச்சுருக்கீங்க இவ்வளோ அழகாக இருக்குதுங்க. பார்க்கிங் வசதியெல்லாம் ஏராளமாக இருக்குது. இந்த மாலில் வந்து பெரிய ஒரு பார்க்கிங்கை வச்சு கட்டி வச்சுருக்காங்க. சரி நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோம். இந்த மெப்பை வந்து பார்த்துட்டு நம்ம எந்த பக்கம் போகணும்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு போய் சுற்றி பார்க்கலாம். இந்த மாலை சுற்றி பார்க்கணும்னா நீங்கள் ஈவினிங் டைமில் கொஞ்சம் ஏர்லியாக வந்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் டைம் போதாமல் இருக்கும். அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்ட மால்ன்றே சொல்லலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. இது ஜஸ்ட்டு இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதால் வந்து நிறைய இடம் வந்து எம்டியாக இருக்குது. அந்த நிறைய சொப்ஸுக்குரிய வேலையெல்லாம் அந்த பாக்ஸ் பாக்ஸாக மறைச்சிட்டு அந்த வேலை ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்கிறதால கொஞ்சம் வந்து அந்த லைட் வெளிச்சம் கொஞ்சம் அந்த ஆக்கள் நடமாட்டமெல்லாம் குறைய தெரியுது. இந்த ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிக்கின்னு சொன்னால் அந்த மால் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் வெளிச்சமாக பார்க்குறதுக்கு. பாருங்க இந்த கடையெல்லாம் எவ்வளோ ஒரு அழகாக டிசைனாக செஞ்சு வச்சுருக்காங்கன்ட்டு. இந்த மாலுக்குள்ளே வந்து நாம் வாங்குகிற மாதிரியான கடைகள் உண்டை காணல. எல்லாமே லக்ஸரி ஷாப்ஸாக தான் இருக்குது. எல்லாமே பிராண்டட் தான். பாருங்கள் அப்படி உள்ளே நடந்து வந்துச்சுன்னா இந்த கோல்டு கலரில் ஃப்ரேம் மாதிரி செஞ்சு எவ்வளோ ஒரு அழகாக செஞ்சு வச்சுருக்காங்கன்ட்டு. ஒரு பிரம்மாண்ட மால் தான் இது. இந்த சங்கர் படத்துக்கு செட்டு போட்ட மாதிரி இருக்கு. இந்த மாலுக்குள்ளே வந்து சுற்றி பார்க்கணும்.
இதில் வந்து இந்த பாக்ஸ் பாக்ஸாக பில்டிங் மாதிரி தெரிகிறதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரியான ஒரு மறைப்பு பலகை தான் இது. ஏன்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்து நிறைய ஓப்பன் பிளேஸில் வந்து கடைகள்லாம் வருது, அதுக்குரிய வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதால் அதை மறைச்சி வச்சு வேலை செஞ்சிட்ருக்கிறதால நமக்கு அந்த ஃபுல் வியூ வந்து எடுத்துக்க எல்லாமே இருக்குது. மேலே உள்ள அந்த வியூ, அந்த கீழே உள்ள அந்த கிரவுண்டெல்லாம் வந்து அழகாக தெரியுதில்லை. இதெல்லாம் வந்து வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு திறந்து விட்டாங்கன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். மேலே போய் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு சென்டர் அந்த வியூ பாயிண்ட் இருக்குது, அந்த வியூ பாயிண்ட்டையும் போய் அப்படியே பார்க்கலாம். நிறைய இடம் இருக்குது சுற்றுறதுக்கு, எங்களுக்கு டைம் போதாது. அதோட ஃபஸ்ட் டைம் வந்ததால் நமக்கு வந்து சரியாக இடமும் தெரியாது. ஜஸ்ட்டு இந்த ஓப்பனிங் செரமனியை பார்க்கணுன்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கு வந்தோம். ஃபைனலாக வந்து நம்ம இந்த சென்டர் பாயிண்ட், அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு, கம்பீரமாக ஒரு அழகாக காட்சி அளிக்குதுன்னு. இந்த பில்டிங்கோட டிசைனாக இருக்கட்டும், லைட் வெளிச்சமாக இருக்கட்டும், எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு. இந்த ஷாப்பிங் மால்னு சொல்கிறத விட பெரிய ஒரு பார்லிமெண்ட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது, அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த மாலுக்கு இதுதான் அந்த வியூ பாயிண்ட். வியூ பாயிண்ட்டுக்கு அந்த உள்ளே இருக்கிற தண்ணியை பாருங்கள். இந்த தண்ணியை நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டி பிடிச்சி வச்ச தண்ணி கிடையாது. வெளியே பக்கத்தில் தான் கடல் இருக்குது, அதிலிருந்து கடலை அப்படியே கட் பண்ணி உள்ளே கொண்டு வந்து தண்ணியை வச்சுருக்காங்க. அவ்வளோ ஒரு நேச்சுரலாக அழகாக இருக்குது. இந்த கீழே தெரிகிற அந்த பாக்ஸாக தெரிகிற எல்லாம் சின்ன சின்ன கஃபே ரெஸ்டாரண்ட்டெல்லாம் இருக்குது. கீழே வந்து நமக்கு எலோ பண்ணல சாப்பிட போகிறாங்களோ மட்டும்தான் எலோ பண்ணுறாங்க. ஓப்பனிங் டேஸுக்காக அப்படி செய்கிறாங்களோ தெரியலை, ஆனால் நாம் போய் பார்க்க முடியாது கீழே. இதில் தான் வந்து வேர்ல்டு ஃபேமஸான புராக், அந்த துருக்கியில் சிரிச்சிட்டே சமைப்பார், அவரோட கடையும் வருது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, பார்க்குறதுக்கு அப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. நேராக வந்து பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே தன்னை மறந்து வியப்பில் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. அப்படி ஒரு பெரிய ஒரு மோல் தான் இது. கத்தாரில் இருக்கிற நிறைய பில்டிங் அந்த ஷாப்பிங் மால்லாம் பார்த்தோம்னு சொன்னால் யூகே, பாரிஸ், இட்டாலின்னு சொல்லி இப்படி மூணு நாட்டிலையும் இன்ஸ்பிரேஷன் ஆகி தான் அவங்க நிறைய பில்டிங்கை வந்து இங்கே கட்டி வச்சுருக்காங்க. இது வந்து பாரிஸோட இன்ஸ்பிரேஷன் தான் இந்த மால். முழுக்க முழுக்க பாரிஸில் உள்ள கட்டிடம் மாதிரி தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு. இந்த மோலுக்கு வந்து நிறைய என்ட்ரன்ஸ் இருந்தாலும் நம்ம எந்த ஒரு என்ட்ரன்ஸில் உள்ளே நுழைஞ்சாலும் ஃபஸ்ட்டுக்கு வந்து நிறைய கடைகள், இந்த டெக்ஸ்டைல்ஸ், அந்த சொப்பெல்லாம் வரும். அதை தாண்டி வந்தோம்னு சொன்னால் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்து சேரலாம். ஒரு நுழைவாயிலிருந்து உள்ளே நுழைஞ்சோம்னு சொன்னால் அதை ஃபுல்லாகவே ரவுண்ட் அடித்து சுற்றி பார்க்கலாம். கொஞ்சம் ஏலியாக வந்தோம்னா நல்ல அழகாக சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு நமக்கு இலகுவாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் நமக்கு டைம் போதாமல் இருக்கும், லேட்டாகி வந்தோம்னா. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்ட மோல் தான் இது. கடைசியாக பாருங்கள், நான் இதில் வந்து இந்த மால் ஓப்பனிங் செரமனிக்காக வாட்டர் ஃபால் வந்து அந்த கலர் லைட் போட்டு செஞ்சுருந்தாங்க, அதை வந்து நான் வீடியோ வந்து போடுறேன். Thank you.
கடைசியாக அந்த ஓப்பனிங் செரமனிக்குரிய வாட்டர் ஃபால் அந்த லைட்ஸிங் வீடியோ போடுறேன், அதோட முடிச்சுக்கலாம், பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.